எனக்கு தோடி பேரவே சங்கராபரணம் கல்யாணி கம்போஸ் விஷயம்ல ரொம்ப பயமா இருக்கு. புதுசா கம்போஸ் பண்ணேன். ஏன்னா என்ன பண்ணாலும் பெரியவா பண்ணதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடிய போறதால நான் சொல்லல, பட்னம் சுப்பிரமணியார் சொல்லியிருக்காருன்னு ப்ரொஃபஸர் சாமூர்த்தி சொல்லியிருக்கார். அவள்லாம் அந்த பழத்துலேருந்து இருக்க ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சிட்டா மிச்சம் ஏதோ பிழிஞ்சு கிழிஞ்சு பார்க்குறேன் சக்கையிலேருந்து ஏதாவது ஒரு துளி ரெண்டு துளி சொல்கிறதானே. பட்னம் சுப்பிரமணியர் காலத்தே சொன்னானே, அப்புறம் நான் என்னத்தை பண்ணுறது, நான் எது பண்ணாலும் அந்த ஜாடை இல்லாமல் பாட முடியாது அந்த ராகமாக இருக்காதே. அதனால் நான் இந்த கோக்கில வராளியில் ஒரு பாட்டு பாடலாமான்னு தோணிட்டேன். அதனால தான் தைரியமாக இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா அதில் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு 72 மேலக்கரத்தால் பண்ணதான் ரொம்ப குறைச்சல். நான் தேடினதில் பாலமுரளி கிருஷ்ணா அந்த மாதிரிவா கோட்டீஸ்வரையர் தியாகராஜ சுவாமி கீர்த்தனை இருக்கு. என்ன பாட்டு இது? கோகில. நான் பண்ணுறது கோகில பிரியா. இதுக்கு தான் அசிஸ்டன்ஸ் வேணும், பாடுறது இருக்கட்டும், எதையா சொல்லிடுவேன். கோகில பிரியாவில் இருக்கு நம்ம பாடியிருக்குமே தாசரத்தை. தாசரத்தை இருக்கு. இது வந்து முன்னால் பார்த்தா கோமுட்டி குதிரை, பின்னால் பார்த்தா ராவுத்தர் குதிரை, அதெல்லாம் சொல்ல அந்த மாதிரியான நமக்கு என்னென்ன இந்த ராகங்கள்லாம் பழக்கம் ஜாஸ்தியாக அதனால இதை சரிகாவை கேட்டால் ஐயோ தோடி மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். திடீர்னு தனிசா படுத்த சங்கராபரணம் மாதிரி இருக்கேன்னு தோணும். அதனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு உருவம் கொண்டு வரதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதை கேட்கறதுக்கும் அதை பழக்கிறதுன்றது அதுக்கு மேலே சிரமம். ஆனால் ஏதோ புதுசாக பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. புது புது ராகங்களா பாடுறதுக்கு வெரி ரீசன் இதுதான். Yeah.
Puga, puga.